இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் கஸ்டம் ஃபாண்ட் ஃப்ளட்டரில் எப்படி நம்ம கஸ்டம் ஃபாண்ட் நம்ம கொண்டு வருது தமிழ் முக்கியமாக நம்ம தமிழ் ஃபாண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப ஸ்டைலிஷான ஃபோன்ஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த ஆப்பில் அவுட் புட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஒரே தமிழ் ஃபோன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கிரியேட் நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணலாம் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூடியூப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளட்டரில் பார்த்திங்கன்னா நான் யூடியூப்னு ஒரு ஃபோல்டர் நான் வச்சுருக்கேன் இங்கே இருக்க பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன் இந்த லொக்கேஷனில் எனக்கு சேவ் ஆகும் இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் கஸ்டம் ஃபாண்ட் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் என்னோட பேக்கேஜ் நேம் ப்ராஜெக்ட் நேம் கஸ்டம் அண்டர் ஸ்கோர் ஃபாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணாதீங்க சிம்பிள்ஸ் எடுத்துக்காது ஃபாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அண்ட் தென் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் லோடாக ஆரம்பிச்சிரும் ஒன்ஸ் இந்த மாதிரி லோட் ஆன உடனே நீங்கள் இதில் ப்ரீ டிஃபால்ட்டாக இருக்க இந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நான் இதில் இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்ற இந்த கீவேர்ட் நான் எடுத்துடுறேன் அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்டேட் ஃபுல் விஜிட் இருக்குது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் விசிட்ஸு இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளியர் பண்ணிடலாம் க்ளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாம் ஒரு புது விஜிட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் மை ஹோம் பேஜ் அப்படின்ற ஒரு விஜிட் நான் ஒன்று நான் கிரியேட் பண்ணிடுறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட் ஃபுல் விஜிட்டாக நான் வந்து ஸ்டேட்லெஸ் விஜிட்டாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட் லெஸ் வச்சுட்டு அதுக்கு ஒரு நேம் ஒன்று நான் கொடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த எரர் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும் நீங்கள் வேணும்னா இந்த இந்த வேர்டிங்ஸ் வச்சுக்கலாம் வேணா ரிமூவ் பண்ணிட்டுருங்க நான் கம்ப்ளீட்டாக இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் மேலே இருக்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் இதை நான் ரன் பண்ணுறேன் என்னோட ஸ்க்ரீனில் பாருங்கள் அவுட்புட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு ஆகிடும் ஒரு நார்மல் ப்ராஜெக்ட்டு பாருங்க எனக்கு கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு எனக்கு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்திருக்கு என்ன ரீசன்னால் இங்கே எம்டி கண்டென்ட் கொடுத்துருக்கனால பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்திருக்கு இதை விட நம்ம ஸ்கேப் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்கேப் ஃபோல்டு அதில் ஒரு ஆப் பார் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆப் பார் அதுக்கு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்டில் வந்து கஸ்டம் ஃபாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் கஸ்டம் ஃபாண்ட் இதை நீங்க சேவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து இந்த டீபக் பேனர் வேண்டாம் அப்படின்னா நீங்க மேலே போங்க மேலே போயிட்டு இந்த இடத்துல மை ஆப் இந்த ஸ்டேட்ல சிட்டு பார்த்தீங்களா இந்த இடத்துல தீம் டேட்டாக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் டீபக் ஷோ செக்டு பேனர் அப்படின்ட்டு அப்படிங்கறத மாத்திக்கோங்க இதை சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேனர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் அண்ட் தென் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் ஃபான்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு தமிழ் யூனிகோட் ஃபான்ஸ் வேணும்னா நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் ஃபான்ஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க போனதுக்கப்புறம் இதில் லாங்குவேஜஸில் போயிட்டு தமிழ் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஃபான்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் டென் லெவன் ஃபான்ஸ் பாருங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க கூகுளில் அதிக அந் அநேகமாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இங்கே பதினோரு ஃபான்ஸ் எனக்கு இருக்குது இந்த தமிழில் இதில் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஃபான்ஸ் பிடிக்குதோ அந்த ஃபான்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் ஃபேமிலின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும் அந்த ஜிப் ஃபைல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஃபைல் இருக்கும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்களா அந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா ஃபைல் நேமு டாட் டிடிஎஃப் ஃபைலுன்னு இருக்கா இது வந்து ட்ரூ டைப் ஃபான்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஃபான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எனக்கு பிடிச்ச ஒரு நாலு ஃபான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபான்ஸ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபான்ஸ் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டோர் பண்ணியிருக்க லொக்கேஷனில் நாம் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ஓப்பன்

இந்த அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபான்ஸை நான் போட போகிறேன் ஸோ ஃபான்ஸுன்ற ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற எல்லா ஃபாண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் என்னென்ன ஃபான்ட் டவுன்லோட் பண்ணுறிங்களோ அந்த ஃபாண்ட்டோட டிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க இது போட்டதுக்கப்புறம் நம்மளோட யாமல் ஃபைல் இருக்குது பார்த்திங்களா இந்த பப்ஸ்பெக் டாட் யாமல் அப்படின்ற இந்த ஃபைலுக்கு போயிடுங்க இதில் அந்த ஃபாண்ட்டை நம்ம எனேபிள் பண்ணணும் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் நான் அந்த ஃபாண்ட்டுக்கு நான் போகிறேன் பாத்தீங்களா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபோன்ட்டை நான் வந்து எனேபிள் பண்ணிடுறேன் இந்த செமி நான் ரிமூவ் பண்ண இந்த ஹேஷை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இங்கே ரிமூவ் பண்ணுறேன் இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபாண்ட் என்னென்ன ஃபாண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபாண்ட்டோட நேம் பாருங்க அந்த ஃபைல் நேமா இருக்கும் இப்போ நீங்கள் அசட்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டில் என்னென்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபாண்ட் நேம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஃபேமிலியாக ஒவ்வொரு ஃபேமிலியாக நீங்கள் போடுங்க இங்கே நான் நாலு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த லைனை நான் நாலு தடவை காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த யாமல் ஃபைலில் வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா எரர் வந்துடும் அதனால் அது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க நான் பாருங்கள் கரெக்டாக நான் காப்பி பண்ணி அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் லொக்கேஷனில் போயிட்டு பேஸ் பண்ணுற முன்னால் அந்த இண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லைனா தப்பாயிடும் சரிங்களா இதில் உங்கள் ஃபான்ஸ் என்னென்ன ஃபான்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபான்ட்டோட நேம் எல்லாமே இதில் நீங்கள் பேஸ் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபான்ஸ் ஒவ்வொரு ஃபான்ட்டோட நேம் நான் பேஸ் பண்ணுறேன் இது எங்கே இருக்குன்னா என்னோட அசெட் அப்படின்ற அசட்ஸுன்ற ஃபோல்டரில் ஃபான்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ முன்னால் அசட்ஸ் ஸ்லாஷ் நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க அசட் ஸ்லாஷ் அசட் ஸ்லாஷ் அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கிறேன் இங்கேயும் மாற்றிக்கிறேன் அண்ட் தென் இந்த ஃபாண்ட் நேமுக்கு பதிலாக அந்தந்த ஃபாண்ட் நேம் நம்ம இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் நான் ஒவ்வொரு ஃபாண்ட்டோட நேமையும் நான் வந்து காப்பி பண்ணி நான் பேஸ் பண்ணுறேன் மேலே ஃபாண்ட் ஃபேமிலியோட நேமும் சேஞ்ச் பண்ணுங்கள் அண்ட் தென் அந்த ஃபாண்ட் ஃபைலோட நேமை கரெக்டாக கொடுங்க நான் இப்போ அதே மாதிரி தேர்ட் ஃபாண்ட் நான் போடுறேன் தேர்ட் ஃபாண்டோட நேமை காப்பி பண்ணியிருக்கேன் அண்ட் தென் தேர்ட் ஃபார்ம் நேமை பேஸ் பண்ணுறேன் இந்த இடத்துலையும் அந்த தேர்ட் ஃபாண்ட்டோட நேமையும் நான் பேஸ் பண்ணிடுறேன் சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோர்த் ஃபாண்டோட நான் பே நேம் சேஞ்ச் பண்ணுறேன் என்னென்ன ஃபான்ஸ் இது வந்து நீங்கள் தமிழ் ஃபான் மட்டும் கிடையாது கூகுள் ஃபான்ஸ் எந்த ஃபான்ஸாக இருந்தாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு பப்கேட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்பை ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி அண்ட் தென் மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணுங்கள் அப்போ இந்த அசட் ஃபைல்ஸ் எல்லாமே ஆப்புக்குள்ளே ஒரு காப்பியாக உங்களுக்கு உள்ளே போய் உக்காரும் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு லோடாகாது ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து இருக்கிற கோட்ல ரன் ஆயிட்டு இருக்கும் அப்போ இந்த அசட் ஃபைல்ஸ் லோட் ஆகுன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வேணா ஒரு காலம் விஜிட் போட்டு அந்த காலம்ல டெக்ஸ்ட் விஜிட்ஸ் போட்டு நம்ம நம்ம ப்ரோக்ராம் நம்ம பண்ணலாம் இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து என்னோட ஸ்கேப் அப்புறம் வந்து ஆப் பார்க்கு அப்புறம் நான் பாடி அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் ஒரு கண்டெய்னர் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம் கண்டெய்னர் இந்த கண்டெய்னருக்கு வித்து வந்து ஃபுல் வித் டிவைஸ் வித் என்னவோ அந்த வித் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதனால் வித் வந்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத கொடுத்தாச்சு அண்ட் தென் இதோட சைல்டு ப்ராப்பர்ட்டியில் நான் வந்து காலம் விஜிட்டு நான் போட்டுக்கிறேன் இதோட சில்ட்ரன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட டெக்ஸ்ட் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கும் அந்த டெக்ஸ்ட் எல்லா டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது இங்கிலீஷாக தான் டிஸ்பிளே ஆகும் இப்போ நம்ம தமிழ் ஃபாண்ட் தான் ஆன்லைனில் எடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுளில் போய் கூகுள் இன்புட்ஸுங்கிறத கொடுங்க இன்புட்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுள் இன்புட் டூல் இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் உங்களோட தமிழ் ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி யூனிக் கோட் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ஓகேங்களா தமிழ்ன்ற ஒரு வேர்ட் ஒன்று டைப் பண்ணிக்கிட்டேன் இந்த யூனிக்கோடை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டெக்ஸ்ட் விஜிட்டில் பேஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டைலில் நான் ஒரு டெக்ஸ்ட்டு விஜிட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன் டெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷனில் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் தமிழ் வந்துருச்சு இதுக்கு நீங்கள் ஃபான் சைஸ் மாத்திரதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டைலில் போயிட்டு டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபாண்ட்டில் நான் ஒரு ஃபிஃப்டி போட்டுக்கிறேன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோ ஃபிஃப்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நான் வந்து இதில் கொடுத்துக்கறேன் சாரி நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்றேன் முன்னால் கம்மா போட்டுக்கோங்க இல்லைனா அது ஏறது நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் நாம கொடுத்த அந்த ஃபான் ஸ்டைல் வந்து நமக்கு வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்துருச்சு வேணா இதுக்கு கேப் வேணால் நம்ம விட்டுக்கலாம் கேப் விட்டுறதா இருந்தால் மெயின் ஆக்சஸ் அலைமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஈவன்லி அப்படிங்கிறத நம்ம காலமில் கொடுத்துக்கலாம் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேப் வந்துடும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் நடுவில் பாருங்கள் கேப் வந்துருச்சு ஒவ்வொரு டெக்ஸ்ட் விட்டுட்டுக்கும் நடுவில் கேப் வந்துருச்சு இந்த சில்ட்ரன் மூலிமா ஓகே ஃபைன் அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஃபான் ஃபேமிலி நம்ம கொடுத்துக்கலாம் கம்மா ஃபேமிலி உங்களுக்கு என்ன ஃபேமிலியோ அந்த ஃபேமிலி அந்த ஃபாண்ட்டோட நேம் என்ன நேம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற என்னோட ஃபாண்ட்டில் இருக்கிற இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா ஃபேமிலி நேம் இந்த நேம் ஒவ்வொன்றையும் காப்பி பண்ணி நான் ஒவ்வொரு இதுலேயும் நான் பேஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டை நான் பேஸ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் அண்ட் தென் செகண்ட் ஃபாண்ட் தேர்டு ஃபாண்ட்டு ஃபாண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபோர்த்து ஃபாண்ட்டையும் நான் வந்து பேஸ் பண்ணிடுறேன் நீங்கள் உங்களோட ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபாண்ட்டுக்கு நீங்கள் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உனக்கு வந்து பாருங்கள் கலர்ஸ் கம்மா போட்டு கலர்ஸ் கலர்ஸ் டாட் பிங்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீலோட் ஆகிடும் பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த டாப்பிக்கில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நம்ம கூகுள் ஃபான்ஸை டவுன்லோட் பண்ணி அந்த கூகுள் ஃபான்ஸை லைவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் நம்ம போட்டாச்சு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ் யூனிகோட்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைல் ஆப்பை நம்ம தமிழில் ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும்